மனைவியரை பொறுத்தவரையில அவர்கள் மற்ற பெண்கள் போன்றவர்கள் அல்ல, அவர்களுக்கென சிறப்பு கட்டுப்பாடுகள் சட்டங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி கடந்த வாரம் நாம் முன்னுரையாக தந்தோம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் சொல்ல மறந்துவிட்டோம். அது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண்ணை மணந்த கணவர் மரணித்து விட்டால் அல்லது அந்த கணவர் அந்த மனைவி விவாகரத்து செய்துவிட்டால், தலாக் செய்துவிட்டால், அந்த பெண்ணை மற்றவர்கள் மணந்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. நபிமார்களுடைய மனைவியரை பொறுத்த வரைக்கும், அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியரை பொறுத்த வரைக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய மனைவியரை வேறு யாரும் திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை. காரணம் என்னென்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அருள்மொழி குர்ஆனில் அவர்களை பற்றி சொல்லும் போது, இந்த நபியுடைய மனைவியர் உங்களுக்கு தாய்களை போன்றவர், உம்மகாத்துல் முஃமினீன், நம்பிக்கையாளருடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். எப்படி வந்து நம்மை பெற்றெடுத்த தாயை நாம் திருமணம் செய்ய முடியாதோ, அதே போன்று நம்முடைய தாயுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியர். அப்ப அந்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பின்னால் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த மனைவியை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தாய்மார்களை வேறு யாரும் திருமணம் செய்ய முடியாது. அவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் என்ற அந்தஸ்தில் தான் அவர்கள் மரணிப்பார்கள். இது ஒரு சட்டம், இந்த சிறப்பு சட்டத்தை நாம் என்ன செய்வோம், கடந்த வாரம் சொல்ல மறந்துட்டோம். இதை நீங்கள் நினைச்சிருந்த மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியருக்குள்ள பிரத்யேகமான சட்டம். இது வேற எந்த பெண்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. இது ஒரு விஷயம். அதே போன்று ஏற்கனவே நம்ம சொன்ன கடந்த வாரம் சொல்லும் போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமை நாடி அல்லாஹ்வுடைய பாதையில ஹிரா குகையில போய் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல, அவர்கள் செல்லக்கூடிய நேரத்துல தனக்கு தேவையான உணவுகளை கொண்டு செல்வார்கள். அந்த உணவு தீர்ந்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, திரும்ப தன்னுடைய மனைவியிடத்துல வந்து விடுவார்கள், வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட சில நேரங்களில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஹிரா குகைக்கு இவர்கள் சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. தன்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருந்தாங்களே, அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய கணவருக்காக என்ன செய்வாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்க, உணவுகளை எடுத்து செல்வார்கள். அப்படி எடுத்து செல்லும் போது அன்னை அவர்களுக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க, சின்ன வயசு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து வயசு எவ்வளவு, 55 வயசு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நபியாக அறிவிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் 55 வயசு அவங்களுக்கு. அந்த 55 வயது பெண்மணியாக இருக்கக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக அந்த ஹிரா மலை மீது ஏறி செல்வார்கள். இன்னைக்கு கூட வந்து தெளிவான பாதை கிடையாது. அப்படிப்பட்ட அவ்வளவு மிக உயரமான அந்த ஹிரா மலையில போயிட்டு அங்கிருந்து நடந்து போய் தன்னுடைய கணவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு நேரத்துல வரும்போது அன்னை ஹதீஜா அவர்கள் தன்னுடைய கணவருக்காக உணவு எடுத்துட்டு வரும்போது, ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மாணவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, ஹிரா குகையில இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, முகமது அவர்களே, உங்களுடைய மனைவி ஹதீஜா அவர்கள் உங்களுக்காக உணவு சுமந்து கொண்டு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்காக உங்களுடைய மனைவி அவர்கள் உணவு சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்த உடனே நீங்கள் இறைவன் சார்பாக அவர்களுக்கு சலாமை தெரிவித்து விடுங்கள். இறைவன் சார்பாக அவர்களுக்கு சலாமை தெரிவித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கணும்னா சாதாரண விஷயமா, அதாவது மனிதர்கள் சலாம், சலாம்னா என்ன அர்த்தம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அது நீங்களும் நானும் சொல்றோம்னு சொன்னா, சில பேர் வந்து ஃபார்மாலிட்டி கூட சொல்லுவாங்க, சலாம்ன்ற நீ ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு. சரி, அப்ப அது வேண்டியவங்க சொல்றது, வேண்டாதவங்க சொல்றது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஃபார்மாலிட்டி வார்த்தையாக நீங்க மாறி போச்சு. ஆனா சலாம் என்று சொன்னாலே உள்ளத்திலிருந்து வர வேண்டும், உங்கள் மீது சாந்தி, அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அந்த அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நாம சொன்னாலே அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகும் சொல்றாங்க. உங்களுடைய மனைவி வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்த உடனே அவர்களுக்கு அவருடைய இறைவன் சார்பாக சலாமை சொல்லிவிடுங்கள். இது முதலாவது அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பொறுத்த வரைக்கும் இரண்டே இரண்டு மனைவியருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஒன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மற்றொன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த சலாம், இறைவனுடைய சலாம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இறைவனுடைய சலாமை தெரிவித்து விடுங்கள். அடுத்து என் சார்பாகவும் அவர்களுக்கு சலாமை தெரிவித்து விடுங்கள். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க, ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய சலாமை பெறுவது என்பது எல்லாரும் கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு பாக்கியமும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து சொல்றாங்க, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணியை செய்யறாங்க. அன்னை ஹதீஜா அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய கணவருக்காக இப்படியான காரியங்களை ஆற்றக்கூடிய அந்த நிலையை பார்த்துட்டு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்து சொல்றாங்க, முகமது அவர்களே, உங்களுடைய மனைவி ஹதீஜா அவர்களுக்கு மற்றொரு நற்செய்தியை சொல்லுங்கள், மற்றொரு நற்செய்தியை சொல்லுங்கள். என்ன நற்செய்தி, என்ன நற்செய்தி தெரியுமா,
அந்த நற்செய்தி வந்து சொர்க்கத்திலே அவர்களுக்கு கூச்சலோ குழப்பமோ இடைஞ்சல்களோ இல்லாத ஒரு அழகான முத்து மாளிகை அவர்களுக்காக இருக்கிறது என்ற நற்செய்தியை உங்களுடைய மனைவிக்கு சொல்லிவிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்றாங்கன்னு அவர் சொந்தமா சொல்ற கிடையாது. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் போது சுவனத்துல முத்து மாளிகை இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நற்செய்தி சொல்கிறார் என்று சொன்னால் அந்த நற்செய்தி யார் புறத்திலிருந்து வந்தது? அல்லாஹின் புறத்திலிருந்து வந்தது. அப்ப அன்னை ஹதீஜா அவருடைய தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு வந்து அழகான சுவனத்திலே முத்து மாளிகை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற நற்செய்தி பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். இது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கான ஒரு சிறப்பாக நாம் பார்க்கிறோம். இது வந்து புகாரில 3820 இலக்கத்திலும் பார்க்க முடியும். இப்படி வந்து உலகத்துல நாம ஒரு மாளிகைகளுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல உலகத்துல வந்து ஒரு சின்ன வீடு கட்டுறா இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் என்று இருக்கும் போது சுவனத்துல ஒரு மாளிகை கிடைக்கும். சுவனத்துக்கு உள்ள போறதுன்றது அல்லாஹ் யாரை நாடுனானோ அவங்களாம் உள்ள விடுவான். அந்த சுவனத்துல மிகச்சிறந்த ஒரு மாளிகை கிடைக்கிற என்று சொன்னால் அந்த மாளிகை பெறுவதற்கு தகுதி அன்னை ஹதீஜா அவர்களுக்கு இருக்கு என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கா என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் சோதரர்கள். அதே போன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு அவர்களை விரும்பினார்கள் என்று சொன்னால், அதாவது காதலின் மறுவடிவம் என்று சொல்ல முடியும். அன்னை ஹதீஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா அவர்களுக்குமான அந்த காதல் இருக்கிறத, அந்த காதல் என்பது உன்னதமான காதல் என்று சொல்ல முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 மேற்பட்ட 12 மனைவியரை மணந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பார்த்தோம் என்று சொன்னால் 12 மனைவியரை மணந்திருக்கிறாங்க. அந்த 12 மனைவியெல்லாம் எப்போ வந்தவங்க? அன்னை ஹதீஜா அவர்கள் மரணத்திற்கு பின்னால் வந்தவர்கள் தான். அன்னை ஹதீஜா அவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாரையும் திருமணம் செய்யவில்லை. அன்னை ஹதீஜா அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு ஆண்டல்ல, இரண்டு ஆண்டல்ல, 25 வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 25 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல? மறுமணம் செய்யவே கிடையாது. அன்னை ஹதீஜா அவர்களோடு மட்டுமே வாழ்ந்தார்கள். அன்னை அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் தான் தொடர்ந்து பல்வேறு திருமணங்களை செய்தார்களே தவிர அன்னை அவர்கள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் வேறு எந்த திருமணமும் செய்யவில்லை. அவர் நினைத்திருந்தால் செய்திருக்க முடியும், தடையும் கிடையாது. மார்க்கத்திலையும் தடை கிடையாது. அவர் யாரை வேண்டுமானால் திருமணம் செய்யறதுக்கு அன்றைய கலாச்சாரத்திலும் தடை கிடையாது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜா அவர் மீது கொண்ட காதலின் காரணமாக அன்னை அவர்கள் இறக்கக்கூடிய காலம் வரையிலும் வேறு எந்த பெண்ணையும் நாடவில்லை, எந்த திருமணம் செய்யவில்லை. கால் நூற்றாண்டு காலம் அன்னையோடு மட்டுமே வாழ்ந்தார் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு அன்னை அவர்களுக்கு உண்டு. அன்பிற்குரியவர்களே, அதே போன்று இந்த செய்தி வந்து, அதாவது அன்னை அவர்களை தவிர வேறு யாரை மணக்கவில்லை என்ற செய்தி வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 4823 இலக்கத்தில் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு வந்து ஒரு மனைவியோடு வாழ்ந்திருக்கக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு கால் நூற்றாண்டுகளாக அன்னை மீது மட்டுமே அவர்கள் காதல் கொண்டு வாழ்ந்தார் என்றால் இன்றைக்கு பார்க்கிறோம் எல்லாமே வந்து, அதாவது மனிதனை பொறுத்த வரைக்கும் கிழக்கு கிளை தாவர குரங்குன்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய மனத்தை பொறுத்த வரைக்கும், மனசை பொறுத்த வரைக்கும் கிழக்கு கிளை தாவர குரங்கும்பாங்க. அதாவது வந்துட்டு ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்திருப்போம், வாங்கிட்டு வந்துட்டு மறுநாள் போயிட்டு சும்மா இருக்க முடியாது, வாங்கியாச்சுல அதுக்கப்புறம் அங்கேயே போனோம், திரும்ப போயிட்டு அந்த மார்க்கெட்டு பக்கம் அலையிறது. அலைஞ்சவொன்னே நேற்று வாரோட நீங்க ஒன்று சூப்பராக இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் லேட் பண்ணியிருந்தா இதை வாங்கிருக்கலாம், இந்த மாடு வாங்கிருக்கலாமே, அது வாங்கியாச்சா, சரி அடுத்து ஒரு 10 கழிச்சு பார்த்தோம்னா இன்னொரு மாடு வந்துருக்கும், இதை வாங்கியிருக்கலாமே. இப்படியாக வந்து மனிதனுடைய எண்ணம் என்பது தாவக்கூடியது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை அவர் வாழ்ந்த காலம் வரையிலும் அன்னையை தவிர வேறு எந்த மனைவியும் நாடவில்லை, எந்த திருமணம் செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். சொன்னா அந்த இருவருக்கு மத்தியில் அல்லாஹ் எப்படியான ஒரு உன்னதமான அன்பை விதைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று நாம் பார்க்கும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை மீது கொண்ட பாசத்திற்கான மற்றொரு வடிவத்தை நாம இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நான் வந்து ஹதீஜா அவர்கள் மீது ரோசப்பட்டது போன்று. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்த பின்னாடி தான் செய்தி சொல்றாங்க. யாரு? அன்னை ஆயிஷா அவர்கள் இருக்கும்போது சொல்லல, ஹதீஜா அவர்கள் இறந்து பல ஆண்டுகள் கடந்த பின்னாடி, மதினாலா வந்த பின்னாடி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிற்காலத்துல ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் இல்ல, அன்னை ஹதீஜா அவர்கள் மீது ரோசப்பட்டது போன்று. ரோசப்படுறது என்ன? அவர்கள் மீது பொறாமைப்பட்டது போன்று. நான் வேற எந்த மனைவி மீது நான் என்ன செய்யல, பொறாமைப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா அவர்கள் மறைந்த பின்னாடியும் கூட பல ஆண்டுகள் அன்னை ஹதீஜா அவர்களை பற்றி நினைவுபடுத்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பற்றி, இறந்து போன தன்னுடைய முதல் மனைவியை பற்றி பல மனைவியரை திருமணம் செய்த பின்னாடியும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தன்னுடைய முதல் மனைவியை சாகித்து பேசிக்கொண்டிருப்பார். இன்னைக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ண பின்னாடி முதல் மனைவியை பற்றி பேசிப்பாருங்களேன். ரெண்டாவது மனைவிட்ட போயிட்டு முதல் மனைவியை பற்றி ஏதாவது சிலாகிச்சு, நீ எல்லாம் என்ன அந்த மனைவி இருந்தாங்க பாருங்க, அப்படியாக்கும் அப்படியாக்கும் சொல்லி பாருங்க என்ன நடக்கும் தெரியுமா?
தோசையை பரட்டி போட்டுருவாங்க, சரியா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆண்டுகள் கடந்த பின்னாடியும் பல திருமணங்கள் செய்த பின்னாடியும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய முதல் மனைவி கதீஜா அவருடைய அவருடைய செயல்பாடுகளை பற்றி அவருடைய அர்ப்பணங்களை பற்றி சாகித்து பேசக்கூடியவர்களாக இருந்தார். அப்படி பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது வீட்டில் ஆடு அறுத்தாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு ஆடு அறுத்தாங்கன்னு சொன்னா அதை என்ன செய்வாங்க, பல துண்டுகளாக்குவாங்க. வீட்டில் ஒரு ஆடு அறுத்து பல துண்டுகளாக்கி அதை வந்து யாருக்கு அனுப்பியிருப்பாங்க தெரியுமா, மக்காவில் இருக்கக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோழிகளுக்கு அனுப்பியிருப்பாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்து பல ஆண்டுகள் கடந்த பின்னாடியும் 10 ஆண்டுகள் கிட்ட கடந்த பின்னாடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஆடு அறுத்து அதை பல துண்டுகளாக்கி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தோழிகளுக்கு அனுப்பியிருப்பாங்க. நாம கூட இன்னைக்கு இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய பெற்றோர் இறந்து விட்டால், நம்முடைய தந்தையுடைய நண்பர்கள், தாயுடைய தோழிகள், தாய் யார் கூட அன்பு செலுத்தினாங்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும். அவர் இறந்த பின்னாடி என்ன செய்ய கூடாது, அவங்களை விட்டுறக்கூடாது. அவங்களை சந்திச்சு பேசணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்கள்ட்ட வந்து அறிவுரையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நம்மால் அன்பளிப்பு செய்ய முடியும் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும். காரணம், நம்முடைய தந்தையும் தாயும் யாரை நேசித்தாரோ அவரை நாம நேசிக்கணும், நாம் நேசித்து அந்த உறவை தொடர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து தன்னுடைய மனைவி இறந்த பின்னாடியும் கூட, பல ஆண்டுகள் கடந்த பின்னாடியும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் ஆட்டை எடுத்து பல துண்டுகளாக்கி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோழியிலே கொடுத்து விடுவாங்க. அப்போ வந்து ஒரு தடவை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து அன்னை கதீஜா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னமோ கதீஜாவை தவிர வேற எந்த பெண்ணுமே உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயித்து பேசும்போது கதீஜா ஆயிஷா என்ன சொல்லுவாங்க, என்னமோ கதீஜாவை தவிர வேற உங்களுக்கு மனைவி இல்லைன்ற மாதிரியும், உலகத்துல வேற கதீஜாவை தவிர பெண்களே இல்லைன்ற மாதிரியும், நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து வேற கதீஜில பார்க்கும் போது ஒரு தாடை சுருங்கிய ஒரு குறைசிகளை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே. அம்மா மரணிக்கும் போது கதீஜா மரணிக்கும் போது 65 வயசு, அது ஆயிஷாமா சொல்லி காட்டுவாங்க, தாடை சிறுத்த ஒரு குறைசி கிழவியை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதங்கப்படுவாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்றாங்க, இந்த மாதிரி பல முறை வந்து ஆதங்கப்படுவாங்க. அப்படி ஆதங்கப்படும் போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அதாவது ஆயிஷாமா சொல்றாங்க, அல்லாதான் கதீஜாவுக்கு அவங்களுக்கு பல மனைவியரை கொடுத்துட்டானே, கதீஜாவுக்கு பதிலாக அழகான அந்தஸ்தான பல மனைவியரை அவங்களுக்கு கொடுத்துட்டானே, திரும்பவும் அந்த கிழவியை பத்தி என் பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன செய்வது, என்னுடைய அந்த மனைவி எப்படி இருந்தார்கள் தெரியுமா, கதீஜாவில் எப்படி இருந்தார் என்று சொன்னால், என்னுடைய சமுதாயம் என்னை புதுப்பித்த போது, என்னுடைய சமுதாயம் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சொன்ன போது, என்னுடைய சமுதாயம் என்னை புதுப்பித்த போது அப்படியான காலகட்டத்தில் என்னுடைய மனைவி எனக்கு பக்கபலமாக இருந்தார்கள். இன்னைக்கு வந்து பக்கபலமா இருக்கிற பெரிய விஷயம் கிடையாது, வளர்ந்த பின்னால் இருப்பதற்கு பெரிய விஷயம் கிடையாது. அன்றைக்கு வந்து என்னுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக என்னை புறக்கணித்த போது என்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பி என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய செல்வத்தாலும் தன்னுடைய உழைப்பாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அரணாக திகழ்ந்தார். தன்னுடைய செல்வம் முழுவதும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இரண்டு பேருடைய செல்வம் அதிகமாக பயன்பட்டது. அதில் முதலாவது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இரண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதுதான் சொல்லி காட்டுறான், இந்த செல்வத்தை தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக தந்தார்கள். அது மாத்திரமல்ல, கதீஜா அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொன்னால், சிறந்த புத்திசாலியாக இருந்தார்கள், சிறந்த நல்ல குணமிக்கவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால், எனக்கு அவர் மூலமாகத்தான் அல்லாஹ் வாரிசுகளை தந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் கதீஜாமாவுக்கு பின்னாடி வந்த எந்த மனைவிக்கும் இல்லை, என்ன இல்லை, குழந்தை கிடையாது. கடைசியாக மாரியத்தின் குட்டியாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, சரியா? அது வரைக்கும் வேற எந்த மனைவி, இடைப்பட்ட எந்த மனைவியருக்கும் குழந்தை கிடையாது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறேன், அன்னை கதீஜா அவர் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு நினைஞ்சான் வாரிசினை தந்தான் என்று சிலாகித்து சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு, ஆதங்கப்படக்கூடிய அளவிற்கு, தன்னுடைய மனைவி இறந்த பின்னாடியும் கூட அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய மனைவி இன்று இறந்து விட்டால் நாளை புதுமாப்பிள்ள, இன்னைக்கு மனைவி இறந்து விட்டால் நாளை புதுமாப்பிள்ள, மூணாவது நாள் என்ன செய்வோம், மனைவியை மறந்து விடுவோம், முதல் மனைவி பற்றி பேசுறது கிடையாது. இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய மனைவியை செய்யக்கூடிய அந்த தியாகங்களை, நம்முடைய முதல் மனைவி நமக்காகப்பட்ட கஷ்டங்களை, தியாகங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அவர்களை பற்றி சாகித்து பேச வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும் சோதரில். அதே போன்று இந்த செய்தி வந்து புகாரில 3818 இலக்கத்திலையும் பார்க்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவருடைய நினைவு, அன்னை கதீஜாவுடைய நினைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் மறக்கவே இல்லை. அண்ணா அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு அன்னை கதீஜா மீது கொண்ட நேசம், அவர்கள் மீது வைத்த அந்த பாசம், அவர்கள் மீது கொண்ட அந்த காதல், அவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் மறக்கவே இல்லை என்பதை நாம என்ன செய்யணும், பார்க்கிறோம். அதில் பார்க்கும்போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரி ஹாலா பின் கோயிலை கடந்த வாரம் கூட சொல்லியிருக்கிறோம். அந்த ஹாலா பின் கோயிலை என்ன செய்வாங்கன்னா,
வந்து அவர் வந்து ஒரு குரல் எப்படி இருக்குன்னு சொன்னா ஹதிஜாமா குரல் மாதிரியே இருக்கும். ஹாலா பிந்து கோயிலுக்கு யாரு ஹதிஜாமாவுடைய சகோதரி. இந்த சகோதரியுடைய குரல் எப்படி இருக்குன்னு சொன்னா ஹதிஜாமாவுடைய குரல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவங்க குரல் இருக்கும். நம்ம வீட்டில் கூட பார்த்தோம்னு சொன்னா நம்ம பெரியம்மா சின்னம்மா நம்முடைய அம்மா இவங்களுடைய குரலாம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். சில நேரங்கள் கண்டுபிடிக்க முடியாதவங்க கூட இருக்கலாம். சில பேருக்கு அந்த குரல் ஒற்றுமை இருக்கும். அது மாதிரி வந்து ஹதிஜாமாவுடைய சகோதரி ஹாலா பிந்து கோயிலித்தவர்கள் மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய காலத்தில் அவங்க வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வர்றாங்க. வந்து வீட்டு முன்னாடி நின்று அனுமதி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்குறாங்க. இந்த குரலை கேட்ட உடனே யாரு ஹாலா பிந்து கோயிலித்தவருடைய இந்த அனுமதி குரலை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஹதீஜாவுடைய நினைவு வந்து விட்டது. யாருடைய நினைவு வருது? இந்த குரலை கேட்ட உடனே ஹதிஜா வருமா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த உணர்ச்சி வசப்பட்டவர்களாக என்ன செய்யறாங்கன்னா தன்னையே மறந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க சொல்றாங்க, யாருலா இது வந்து ஹாலாவா இருக்கட்டும், இது யார ஹாலாவா இருக்கும். ஏன்னா ஹதிஜாமாவுடைய சகோதரி வந்து ஹதிஜாமாவுடைய குரலை கேட்கும் போது அது அலாதி பிரியம் தானே, ஒரு மகிழ்ச்சி தானே. யாருலா இது ஹதிஜாவுடைய குரல் மாதிரி தெரியுது, இது ஹாலாவா இருக்கட்டும். ஏன்னா ஹதிஜாம ரெண்டாவது வரப்போ கிடையாது, இது குறைஞ்சபட்சம் ஹாலாவா இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவா இது ஹாலாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் சொன்னார் என்பதை வந்து அன்னை ஆயிஷாவில் சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னாங்கல்ல, இன்னும் அந்த குறைசிக்கலை நீங்க மறக்கலை அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்களே, அதே மாதிரி திரும்பவும் சொல்றாங்க. தாடைகள் சிரித்த அந்த குறைசிக்கலை எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அல்லாதான் உங்களுக்கு பல சிறந்த மனைவியரை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப எதுக்கு சொல்றோம்னு சொன்னா அந்த ஹதிஜாமா மீது எந்த அளவுக்கு அவர்கள் வந்து பிரியம் வைத்திருந்தார்கள், அவர் வந்து அந்த வாய்ஸை கேட்ட உடனே அப்படியே உள்ள முருகி அவர் வந்து இது ஹதிஜாவுடைய குரல் மாதிரி இருக்கிறத, இது அவருடைய சகோதரி ஹாலாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் தன் மனைவி மீது நேசம் வைத்திருந்தார்கள். இப்படியான நேசம் நம்முடைய மனைவி மீது நாம காட்டணும். நாம என்ன சொன்னா நம்முடைய மனைவி என்பது ஏதோ நம்ம கல்யாணம் பண்ணா குடும்பம் நடத்துறோம் பிறந்த குட்டியை பெற்றோம் வாழ்றோம் இப்படி அல்ல, மனைவியுடைய ஒவ்வொரு இன்ஸ்பிரியன்ஸாக ரசிக்கணும், மனைவிடைய குரலை ரசிக்கணும். நம்ம என்ன பேசாம நாய் மாதிரி கத்திக்கிற பேசாம உனக்குலாம் ஒண்ணு தெரியாது பேச ஆரம்பிச்சாலே தான், அதாவது முன்னாடி கல்யாணத்து முன்னாடிலாம் இன்னும் பேச மாட்டியா என்ன அதுக்குள்ள ஏன் வைக்க போறேன் வேற என்னத்த பேசுறேன், திரும்ப திரும்ப என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க என்ன இதைத்தான் நீங்க மணிக்கணக்கில் பேசுறாங்க, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஏன் ஓயா மறந்துகிட்டே இருக்கிற அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு காலகட்டம் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னா மரணித்த தன்னுடைய மனைவியுடைய குரலை லேசா அந்த வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் நெக்குறிக்கு அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி நான் மனைவியை காதலிக்க வேண்டும், நீ காதலர் நான் கொண்டாடிக்கலாம் சிறப்பாக தெரியும். மனைவி எப்ப காதலிக்கன்னு தெரியுமா, கல்யாணம் பண்ணிட்டு காதலிங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய அதுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிற இஸ்லாம் தடுக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க காதலிங்க. அப்படிப்பட்ட ஒரு காதலை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய தம்பதி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படியான இந்த தம்பதி அதாவது ஹதீஜா அவர்கள் எப்போது மரணிக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத்துக்கு போனாங்களா இல்லையா, அந்த மதீனா ஹிஜ்ரத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னை ஹதீஜா அவர்கள் மரணிக்கிறாங்க. மதீனா ஹிஜ்ரத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மரணிக்கிறாங்க. அப்படி 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மரணிக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அன்னை ஹதீஜா அவர்களுக்கு 65 வயசு, அன்னை ஹதீஜா அவர்களுக்கு 65 வயது, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது இருக்கும்போது அன்னை ஹதீஜா அவர்கள் மரணிக்கிறாங்க. அன்னை ஹதீஜா அவர்கள் மரணித்த பின்னால் 3 ஆண்டுகள் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், அதற்கு பின்னால் மதீனாவிற்கு இடம்பெயர்ந்தார்கள் என்பது ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து புகாரில் 3896 இலக்கத்தில் பார்க்கலாம். இந்த மரணம் என்பது அன்னை ஹதீஜா அவர்களுடைய மரணம் என்பது அதாவது நபித்துவத்துடைய 10ஆம் ஆண்டில் ரமலான் மாதத்தில் அவங்களுடைய 65 வயசில் நடந்தது. அன்னை அவர்களுடைய இந்த இறப்பை பொறுத்த வரைக்கும் வரலாறு எப்படி பதிவு செய்யுதுன்னு சொன்னால், அன்னை அவர்களும் அபுதாலிப் அவர்களும் ஒரே ஆண்டில் இறந்தாங்க. அபுதாலிப் அவர் இறந்த 3வது நாளில் அன்னை இறந்தார் என்று சிறப்பு குறிப்புகள் உண்டு. அது அதல்லாமல் வந்து முன்ன பின்ன சில அறிவிப்புகள் வந்தாலும் கூட இரண்டு பேரும் அபுதாலிப் அவர்களும் அன்னை ஹதீஜா அவர்களும் ஒரே ஆண்டில் இறந்து விடுகிறார்கள். ரெண்டு பேருமே யாருக்கு பக்கபலமா இருந்தவங்க, அபுதாலிப் அவர்களும் அன்னை ஹதீஜா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வலதும் இடதுமாக பக்கபலமாக இருந்தவர்கள். இந்த இரண்டு பேரும் இஸ்லாத்தை அதாவது அபுதாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கபலமாக திகழ்ந்தவர்கள், அன்னை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக திகழ்ந்தவர்கள். இந்த ரெண்டு பேரும் ஒரே ஆண்டில் இறந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் இடிந்து விட்டார்கள், உடைந்து விட்டார்கள், மனதளவிலே பாதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த ஆண்டை பற்றி வரலாறு சொல்கிறது ஆமுல் ஹுஸ்ன். எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஆமுல் ஹுஸ்ன் என்று சொன்னால் துக்க ஆண்டு கவலை ஆண்டு என்று வரலாறு வர்ணிக்கிறது.
அந்த ஆண்டை பற்றி வேற இஸ்லாத்தை பொறுத்த துக்க நாளே துக்க ஆண்டுலாம் கிடையாது. ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் இறந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதரவர் துக்கம் அடைந்த காரணத்தினால் அதை பற்றி வரலாறு இப்படி சொல்லிடுறோம். ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லக்கூடிய துக்க ஆண்டு என்று வர்ணிக்கிறேன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு வந்து அன்னையவரன் இறந்த ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பாதித்தது. அன்னையவர்கள் மக்காவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்னையவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஹிஜ்ரத் செய்யாத ஒரு மனைவி யார் என்று சொன்னால் அதுல வந்து முதலாவதாக அன்னை ஹதீஜாவை அவங்க அபிசினியாவுக்கு போனதில்ல. அது மாதிரி மதீனாவுக்கு வரக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு இல்லை. அவர் மதீனா வருவதற்கு முன்பாகவே மக்காவில் இறந்து விடுகிறார்கள். மக்காவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இது வந்து அன்னை ஹதீஜா ரலீலா உன்ஹா அவருடைய வரலாறு. இப்படி அன்னை ஹதீஜா ரலீலா உன்ஹா அவருடைய வரலாறை பொறுத்தவரை நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான படிப்பினை என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு கணவருக்கு ஒரு மனைவி எப்படி பக்கபலமாக தேட வேண்டும், கணவனுடைய எல்லா விஷயங்களும் கொள்கை விஷயமா இருக்கட்டும், விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை விஷயமா இருக்கட்டும், ஒரு மனைவி எப்படியெல்லாம் வந்து கணவருக்கு பக்கபலமாக திகழ்ந்து அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அன்னை ஹதீஜா ரலீலா உன்ஹா அவருடைய வரலாற்றில் நான் படிப்பினை பெற முடியும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு வந்து மனைவி சேமித்து வைத்த எந்த ஒரு பொருள் மீதும் மனைவி சேமித்து வைத்த எந்த ஒரு பொருள் மீதும் கணவர் என்ன செய்ய முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. அவருடைய சொத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அவர்களுக்கு தனித்த உரிமை வழங்கியிருக்கிறது. அதை போயிட்டு ஆக்கிரமிச்சு கணவன் என்ன செய்ய முடியாது, கைப்பற்ற முடியாது. ஆனாலும் கூட கணவருக்கு ஒரு தேவை என்று சொன்னால் மனைவி எல்லா விஷயத்தையும் தன்னுடைய உடம்பை உயிர் மட்டுமல்ல, தன்னுடைய உடமை மட்டுமல்ல, தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அன்னை ஹதீஜா ரலீலா உன்ஹா அவர் வாழ்ந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதற்கு பின்னால் அன்னை ஹதீஜா ரலீலா உன்ஹா அவர்கள் மரணித்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய